ஹெகாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, பெட் தான் செய்ய போகிறோம், மினி பெட். ஓகே, அதுக்கு நான் வந்து கார்ட்போர்டு 2 டீ கப் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 4 எடுத்துக்கலாம். அடுத்தது நான் வந்து ஒரு துணி எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ நான் வந்து 4 பேப்பர் கப் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வைக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியல, இப்போ நான் வந்து அது எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்மளோட கார்ட்போர்டை வச்சு எது என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து பேப்பர் கப்பை வந்து வச்சுருக்கேன். ஓகேவா, நீங்களும் அந்த மாதிரியே வச்சுக்கோங்க. நான் வந்து இதுவை வந்து என்ன சொல்கிறது, பேப்பர் கப்பை பேப்பரால் வந்து ஒட்டிட்டேன். கார்ட்போர்டை கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் வந்து அப்படி செஞ்சுருக்கேன். பெட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதோட பர்பிள் கலர் பேப்பரோட செம ப்ரைட்டாக இருக்குதுங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவ்வளோதான் நம்மளோட பெட்டு. இப்போ நம்மளோட துணி இருக்குல்ல, துணியை நான் வந்து பெட்ஷீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பர்பிள் அண்ட் எல்லோக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ தான் நான் வந்து அப்படி வைக்கிறேன். நான் எப்படி வச்சு காட்டணும்னா, அது நான் வந்து ஆப்போசிட்டாக இப்போ உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன். ஓகே ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பெட்டு இப்படி தான் இருக்குது. இப்போ இன்னொன்று, இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், பில்லர் தான் செய்ய போகிறோம். ஓகேவா, அதுக்கு நான் வந்து க்ரீன் கலரில் ஒரு துணி, அடுத்தது ஒரு பேப்பர், அடுத்தது ஸ்டாப்ளர் பின் எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ நம்மளோட துணி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, என்ன துணி வேணால் எடுத்துக்கலாம். அது நான் வந்து இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கிட்டேன், பேப்பர் நடுவில். இப்போ நான் வந்து அது வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கிறேன். நடுவில் வச்சுட்டு இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டாப்ளர் பின் போட்டு போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாப்ளர் பின் போட்டுக்கோங்க. 2 ஸ்டாப்ளர் பின் வந்து போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ நம்மளோட இந்த பக்கம் வந்து ஓட்ட தெரியுது, அதால் அந்த துணி வந்து கீழே வந்துடும். அதால் இந்த பக்கம் நம்ம ஸ்டாப்ளர் பின் போட்டுடலாம். ஓகே, இப்போ இன்னொன்று இந்த பக்கம் ஸ்டாப்ளர் பின் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஸ்டாப்ளர் பின் போட்டுக்கலாம், அது அப்படியே வெளியில் வந்திருக்கு. இப்போ இதுவையும் நம்ம ஸ்டாப்ளர் பின் போட்டுடலாம். இப்போ ஓகே, நம்மளோட சாஃப்டான பில்லோவே நான் வந்து பெட் மேலே வந்து வச்சுக்கிறேன். ஓகே, நம்மளோட பில்லோ மேலே இப்போ வெஞ்சி வச்சுட்டேன். அடுத்தது நம்ம ஒரு கிளாத் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுவை நான் வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கிறேன். அதை நான் வந்து பெட்ஷீட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், ரொம்ப க்யூட்டான செட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக கம் தேவைப்படும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்து நம்மளோட பில்லோ இருக்குது. அவ்வளோதான், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.